75 ஆண்டுகளாயாச்சு விடுதலை அடைந்து. சனாதனத்திற்காக போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த கமல்நாத் இப்பதான் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லாம் பிடிச்சு மத்திய பிரதேசில் ஒரு மாநாடு நடத்தி ஒரு ஆன்மீக பிரவச்சனத்துக்கெல்லாம் போய் நானும் ஹிந்து தான் சொல்லி இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரம் தானா அப்படின்னு ஒருத்தரை கொண்டு கேள்வி கேட்க சொல்லி அந்த செட்டப் ஜேர்னலிஸ்ட் அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த நாட்டில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அதுதானே இந்த நாடுன்னு சொல்லி. ஆனால் நம்ம இப்போ அந்த சேகர் பாபு கலந்துக்கிட்ட உடனே ஒரு சர்ச்சை வந்தது. ஏன்யா ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஹிந்து சமயத்தையும் ஹிந்து சமாச்சார கலாச்சாரங்களையும் கோவில்களையும் பாதுகாக்க வேண்டிய துறை, இந்த துறைக்குள்ள அமைச்சர் இந்த சமயத்தை ஒழிக்க வேண்டும்ங்கக்கூடிய ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம், இவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹிந்து முன்னணி உட்பட பல ஹிந்து அமைப்புகள் இந்த பிரச்சனையை முன்வைத்தார்கள். பழம் ஹிந்து மதமா, அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தோல் சனாதனமா, அதனால நீங்கள் அந்த தோலை உரிச்சுக்கிட்டு வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார்.